வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்றைக்கி வந்து சில நிமிஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யமஹா கிட்டேருந்து ஒரு லான்ச் இவெண்ட் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த லான்ச் இவெண்ட்டில் வந்து என்னென்ன அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க, ஸோ என்னென்ன பைக்கு வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். யமஹா லான்ச்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இருக்க பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட எஃப்ஜி எக்ஸோட V4 லான்ச் தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட அப்டேட் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு லான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யமஹா எஃப்ஜி எஸ் தான் வந்துருக்கு. ஸோ V4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு V3 கம்பேர் பண்ணும்போது V4 வந்து இந்த லுக் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்குனே சொல்லலாம். கம்ப்ளீட்டாக எல்இடி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா R15 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து mt15 வர மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மெயினான திங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. என்னதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ரொம்ப பெரிய அப்டேட் இல்லைனாலும், ஸோ சின்ன அப்டேட்டே வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக வந்து யமஹா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹா சைடில் பார்த்தீங்கன்னா வருஷமே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து வேறு லெவலில் ஒரு அப்டேட்டே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து யமஹா எஃப்ஜி எஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஹை ரேஞ்ச் பைக்கில் இருக்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யமஹாவில் இருக்க எல்லா 150cc வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன பைக் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது நமக்கு வந்து என்ன பைக்கோட லான்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யமஹா எஃப்ஜி எக்ஸோட லான்ச் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த லான்ச் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாயில் வந்து கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கோல்டன் கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அலாய் வீல் வந்து எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெயினான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர்ஸ் வந்து தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் கனெக்ட் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஸோ என்னென்ன வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வேறு என்ன வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து யமஹா சைடில் வந்து இந்த யமஹா எஃப்சி எக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹா லைன் அப்பில் இருக்க எல்லா 150cc பார்த்தீங்கன்னா யமஹா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரூசர் டைப். வேறு என்ன அப்டேட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் அப்டேட் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பற்றி வீடியோட எண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து இந்த வண்டியில் வேறு என்னென்ன அப்டேட் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூணாவதாக இந்த லான்ச்சில் வந்து என்ன வந்து யமஹா சைட்லேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த mt15 தான். ஸோ யமஹா mt15 வீட்டில் வந்து செம அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க யமஹா சைட்லேருந்து. ஸோ என்னென்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இந்த அப்டேட் வந்து எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு. ஸோ ஒரு 2 lakhs மேலே வந்து ப்ரைசிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பைக்கு வந்து இந்த அப்டேட் வந்து தரலையேன்ட்டு வந்து யமஹா மேலே வந்து நிறைய பேர் கோவமே பட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த 2023 மாடல் வந்து யமஹா சைட்லேருந்து mt15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ ஒரு 2 lakh மேலே வந்து பைக்கோட ப்ரைசிங் வந்து போகுது. ஆனால் வந்து நமக்கு வந்து R15 இருக்க அந்த டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து இதில் வந்து தள்ளி இனிமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்ற அந்த கோவம் வந்து இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யமஹா கிட்ட இருந்து அந்த டுவெல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து யமஹா mt15 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யமஹா mt15 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து R15 V4 வர மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் வந்து இந்த பைக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய அப்டேட்லாம் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான அப்டேட் வந்து யமஹா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லைனப்பில் வர எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒய் கனெக்டில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் பார்க்கிங்கை வந்து எங்கே வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் வந்து எந்தளவு வந்து நம்ம இது பண்ணுறோம், அப்புறம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து பழைய ஓல்டு கலர்ஸ் தான் வந்து கண்டினியூ ஆகுது.
ஃபைனலாக நம்ம வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்த அந்த லான்ச்சு தான். ஸோ R15 V4ஓட லான்ச் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து மெயினாக வந்து நமக்கு வந்து TFT கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் மோட் அப்புறம் வந்து டே மோட் ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் ரிவியூல் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ வண்டி வந்த அப்புறம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டிஸ்பிளே பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பைக்கில் வந்து வேறு எதாவது அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் அப்டேட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் வித் கோல்டுன்ற அந்த கலர் அப்டேட் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து பெரிய அப்டேட்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ மெயினான அப்டேட்டே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஸ்பிளேல தான் வந்து Yamaha சைட்லேருந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்பிளேல ஒரு அப்டேட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் அப்டேட் வந்து ஒரு நியூ கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் வித் கோல்டுன்ற அந்த கலர் வந்து ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய அப்டேட் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ Yamaha லைன் அப்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மொத்தமாக 4 பைக்குக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் ஸோ ரொம்பவே முக்கியமான அப்டேட்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ எல்லா பைக்குக்கும் என்னென்ன அப்டேட் வந்து எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து தனித்தனியாக வந்து கூடி சீக்கிரம் வந்து வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு இந்த 4 பைக்கில் என்னென்ன பைக்கில் வந்து என்னென்ன அப்டேட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டி வந்து கூடி சீக்கிரம் வந்து ஷோரூம்ஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ வந்த அப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வண்டியோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். பைக் ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு வந்து Yamaha FCS V4 டியூலக்ஸ் மாடல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1.27 லேக்ஸ் வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வருது. இதே V3 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.15 லேக்ஸ் வந்து வருது எக்ஸோரூம் ப்ரைஸ் டெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து FCX இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1.35 லேக்ஸ் டு 1.36 லேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து வருது. இதே MT15 V2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.68 லேக்ஸ் வந்து வருது எக்ஸோரூம் டெல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Yamaha R15 Mஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,93,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் டெல்லி வந்து வருது. ஸோ சென்னைக்கு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இதே வந்து நமக்கு வந்து V4ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1.8 லேக்ஸ் வருது. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.